வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமாக 90 நாளுக்கான வீடியோ இன்னைக்கு போடுறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பலரும் வந்து 100 நாட்கள் எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஆனா அதே சமயத்துல ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷனும் பண்ணணும் ஆச்சுங்களா. நம்ம கிட்ட ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதை வந்து அனுதினமும் ஏதேனும் ஒரு விதத்துல உடல் வந்து விரயம் செஞ்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்புறம் பசிக்குது பாத்தீங்களா. ஏன்னா நம்ம ஒரு ஆற்றல் குறைவு வரும்போது அந்த பசி அப்படிங்கிறது வருது. அப்போ ஆற்றலை நம்ம ஏதேனும் விதத்துல வந்து விரயம் செஞ்சுட்டே இருக்கோம். அந்த விரயத்தை வீணாக போகாமல் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆயில் இருக்கு, தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம். தேங்காய் அப்படியே வச்சிருந்தா கெட்டு போயிடும், உடச்சி வச்சாலே கெட்டு போயிடும். அதே தேங்காயை வெயிலில் சூரிய ஒளியில வாட்டி அதை எடுத்து அரைச்சு நம்ம வந்து எண்ணெயாக மாற்றும் போது அதனுடைய ஆயுள் பல மடங்கு அதிகரிச்சிடும். அந்த தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 6 மாதம் 1 வருடத்துக்கு மேலே கூட பயன்படுற அளவுக்கு இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய். அதே தேங்காய் எண்ணெயை நாம் கொண்டுட்டு போயிட்டு சமையலுக்கும் பயன்படுத்தலாம். அந்த தேங்காய் எண்ணெயை சமையலுக்கும் பயன்படுத்தலாம், தலைக்கு துவைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே தேங்காய் எண்ணெயை தீபத்தில் ஏற்றி கடவுளுக்கும் நம்ம சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய உடலில் உற்பத்தியாகும் அபரிமிதமான ஆற்றல்களை ப்ராப்பரான வழியில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வது அப்படிங்கிறது வந்து நம்ம, அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது எதிர்காலத்துக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற அளவில் நல்ல பயனுள்ள பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறது. அது பணிகள் மீன்ஸ் வந்துங்க, நமக்குள்ளாக இருக்கும் இறைநிலை வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கு. அதாவது உலகத்தை உணர்வதற்கு, தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு. அப்போ தன்னைத்தானே உணர்ந்து அனுபவிச்சு ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். மேலும் நல்ல விஷயங்கள் பலதும் நம்மை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மகிட்ட அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. இறைவனிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, இப்போ தேங்காய் எண்ணெயை நம்ம தீபம் ஏற்றும் போது அது வந்து எண்ணெய் காலி ஆயிரும், அழிஞ்சிரும். ஆனால் பிரம்மச்சரிய பயணத்தில் நம்முடைய உயிர் அணுக்களை வந்து மேல்நிலை சக்கரங்களை நம்ம கொண்டுட்டு வந்து சேர்த்துன பின்னாடி தவத்தை மேல்நிலையில் வச்சு தவமாற்றி கொண்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் அவ்வாறு தவமாற்றும் போது ஆகுனா துரிய சக்கரங்கள்லாம் ஆக்டிவேஷனுக்கு வரும். அது நம்ம உணர்வு கெட்டுரும். அப்படி உணர்வு கெட்டுனா அதில் மனதையும் வைத்து கொண்டு அதே சமயத்தில் வந்து சூன்ய நிலையில் எம்டினஸ் நிலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஆச்சுங்களா. எண்ணங்கள் வந்தாலும் கண்டுக்காமல் இருக்கணும். அப்படி கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி மூலமாக ஆற்றலை மேலே எடுத்துகிட்டு வரோம். 3 விஷயம் செஞ்சுட்டோங்களா, இது பேசிக்கு. அடுத்தது நம்முடைய நாக்கினை மேலெண்ணத்தில் வச்சுட்டு ஆழ்நிலையில் தவம் பண்ணணும். இதை முறையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அமிர்த தவத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். அவ்வாறு செஞ்சுட்டு இருக்கும்போது தீபம் ஏற்றும்போது அந்த எண்ணெய் வந்து காணாமல் போயிடுது ஆச்சுங்களா. ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு ஆற்றலை மேல் நோக்கி நம்ம கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் நாவை மேலெண்ணத்தில் வச்சு அமிர்த தவம் போல் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அது நமக்கு அமிர்தமாகவே மாறிடும் அந்த ஆற்றல் ஆச்சுங்களா. அப்போது அதுக்கான ஒரு பாடலை நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, அதனால தான் நான் அதை தொட்டு பதிலளிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த பாடலையும் பார்க்கலாங்க. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. வாழ்க வளமுடன். தேங்காய்ப்பால் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் காலத்தில் மிக உயர்ந்த மில்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி லைஃப்பில். ஏன்னா தென்னை மரம் அப்படிங்கிறது இப்போ தான் இந்தளவுக்கு இருக்குது, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. ரேராக கிடைக்கிற தேங்காயாக இருக்கும், தென்னை இயற்கையாக வர்றது தான். அந்த மாதிரி வந்ததுலேருந்து எடுத்து அதில் வந்து பால் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உடலுக்கு நல்லதும் கூட. ஆனால் நம்ம ஆற்றலை மேல்நிலையில் கொண்டு சென்றுட்டு நம்முடைய ஆக்னா துரிய சக்கரங்களில் நிலையில் மனதை வைத்து கொண்டு அதில் அதீதம் புரிந்து எண்ணமற்ற சூன்ய நிலையிலும் தவம் புரிந்து கொண்டு இருக்கும் யோகிக்கு நம்முடைய அதை அமிர்த தவமாக, அதையே அமிர்தமாக மாற்றி அந்த அமிர்தத்தையும் பருகி கொண்டே இருக்கும் ஒரு யோகிக்கு மாங்காய்ப்பாலாக புளிப்புத்தன்மை கலந்த அந்த பாலானது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது, அப்போது மலைமேல் இருந்தால் தான் அந்த பால் கிடைக்கும். மலைமேல்னா உச்சி சகசாரதலத்தில், மலைமேல் இருப்போருக்கு மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு இந்த சாதாரணமான உணவுகளின் தேவைகள் கூட நாளடைவில் குறைந்து கொண்டே வரும். அது ஏதுக்கு குதம்பாய் அப்படிங்கிறாரு. அப்போ உணவின் தேவை குறையும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல இருக்கோம், இந்த உலக வாழ்க்கையில வெளிவெளி விஷயங்களை வந்து நம்ம செயல்கள் மூலமாக சமுதாயத்தை ஃபேஸ் பண்றதன் மூலமா பல்வேறு விதங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவை ஒரு சிறிதளவாவது எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சித்தர்கள் அதை கூட விடுவிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு உணவின் தேவையே கூட இல்லை. நம்ம வந்து திருவண்ணாமலை போன்ற பல்வேறு மலைகளில் பல்வேறு சாதுக்கள் வாழ்றவங்க அங்கே போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க,
பெரும்பாலான சாதுக்கள் வந்து உண்மையிலேயே தவம் புரிவதற்காக அங்கே சென்ற சாதுக்கள் வந்து ஒருவேளை உணவு எடுத்துக்குவாங்க. நாளடைவில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா, அஞ்சு நாளைக்கு ஒருக்கா உணவின் தேவை குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது நாளடைவில் உடலை வந்து அதை விட ஆரம்பிச்சிடும். அப்போது அதுக்கு தான் வந்து சித்தர் சொல்கிறாரு, மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி. இது பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆற்றல் அபரிமிதமாக சுரந்துட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரம்மசரியத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு தனக்கு வந்து ஆக்ன சக்கரம் வேலை செய்து, துரிய சக்கரம் வேலை செய்து, அதில் கவனம் வச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்குதுன்ட்டு உட்காந்துருப்பாங்க. அது போன்ற மக்கள் வந்து ஆற்றல் வந்து சுய இன்ப வழியாகவும் விரைவில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த தவம் அதெல்லாம் செஞ்சாங்கன்னா உடலுக்கு கேடு விளைவிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே ஆற்றல் இல்லை ஆச்சுங்களா, ஆற்றலே கிடையாது. இது எப்படி வந்து இந்த விளக்கில் எண்ணெய் இல்லாமல் அந்த திரி கருக ஆரம்பிச்சிடும். பார்த்துருப்பீங்களா, விளக்கில் எண்ணெய் இல்லை ஆனால் திரி கருகும் எண்ணெய் இல்லைன்னா. அதே மாதிரி உடலில் உயிரணுக்கள் குறைவாக இருக்குது ஆனாலுமே நம்ம மேலே ஏற்றிட்டு வரோம், அப்போ என்னாகும், உடல் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தவமுறைகளை எல்லாம் யோகிக் செலிபஸில் வச்சுருக்கோம். இந்த ஆக்னா துரிய சக்கர தவமுறைகளை சொல்லித்தரது. வாழ்க வளமுடன். இந்த பாடல் போது நினைக்கிறீங்க, அடுத்த பாடல் வந்து சகோதரர் கமெண்ட்ஸில் தான் கேட்டிருந்தாரு, அதையும் பார்த்துடலாம். இது நம்ம பலமுறை பார்த்துருந்தாலும் சகோதரர் அண்ணா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால அதை படிக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணி இறந்த கோடியே. அப்போ தனக்குள்ளாக இருக்கும் உட்கலந்த சோதியை ஓடி ஓடி ஆச்சுங்களா, ஓடி ஓடி உட்கலந்து இருக்கிற சோதியை தேடிட்டு இருக்கிறாங்க. நாடி நாடி தேடி தேடி நாட்களும் கடந்து போயிட்டே இருக்கு. எங்க போய் தேடிட்டு இருக்காங்கன்னா கோவில்களில் போய் அந்த சோதி இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப திருவண்ணாமலை சோதி அப்படின்ட்டு போய் தேடுறாங்க ஆச்சுங்களா. அப்போ சோதி வெளியில் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த நமக்குள்ளாக இருக்கும் அந்த சோதியை ஆச்சுங்களா, ஓடி 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 உட்கலந்த சோதியை சாதாரண மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியில தேடிட்டு ஓடுறாங்க. ஓடுறதுனால வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுதுங்க, மனசு வருது, என்னப்பா அது நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு அந்த பெருமை பேசுறத பார்க்கணுங்களே, பணம் இருக்குது போயிட்டு வந்துட்டேங்கிறத அவ்வளோ இதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி போயிட்டு வந்து என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சோதி என்பது ஓடி 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 உட்கலந்த சோதியானது நமக்குள்ளாக இருக்கு ஆச்சுங்களா. அந்த சோதி ஏன் ஓடி ஓடி உட்கலந்த சோதினா அந்த சோதி எல்லா பக்கமே ஓடும் தன்மையுடையது. இப்போ நம்ம வந்து ஆக்னா சக்கரத்தில் தான் வச்சு தவம் பண்ணணும்னா அந்த சிவம் அங்கே வந்துடும். அப்போ துரிய சக்கரத்தில் தான் தவம் பண்ணணும்னா அங்கே போயிடும். அப்போது ஒவ்வொரு சக்கரங்களில் நினச்சி தவம் மாட்டும் போது அங்கே போயிடும். அப்போது சோதி ஓடி ஓடி இருக்கும், அந்த உட்கலந்த சோதியானது ஓடிக்கிட்டே இருக்கும் உடல்ல. அது நாம் வந்து அப்போ இன்னும் அது யாருக்குன்னா ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு வச்சு தவம் பண்ணுறதுக்கு முக்கி முக்கி ட்ரை பண்ணணும். ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த முயற்சியுமே பண்ண வேண்டியதில்லை. கண்ணை மூடுனா ஆக்னதுரிய அப்படியே அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுங்களா, அந்த எல்லாம் உள்ள சிவத்துக்கு காணிக்கை நன்மனமே அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. நல்ல மனசு, அமைதியான மனசு, எந்த ஒரு கல்ல கபடமற்ற சூன்ய நிலையில் அமைதி நிலையில் ஆழ்ந்த அமைதி நிலையில் இருக்கிற மனசு தான் அதுக்கு காணிக்கை. அதனோடு உயிரணுக்களை விரைவில் செய்யாது இருக்கும்போது அந்த உயிரணுக்கள் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்யும்போது மேல்நிலைக்கு வர ஆரம்பிச்சிரும். இது தெரியாமல் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பிறவியை வீணடித்து மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சிவவாக்கியர் அழகா பாடி இருக்கிறாரு. சரி, இந்த பாடலை இன்னும் ஒரு முறை பார்த்துட்டுங்க கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிறைய கேள்வி பதில் இருக்குதுங்க, வேக வேகமா பார்த்துடலாம். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள வந்துடலாங்க. ஆனால் லோக தேக ஆன்ம சுத்தி சக்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிராணயாமம் செஞ்சுட்டு இருந்தேன். 10 நிமிஷம் கழிச்சு ஒன்று என் தலையில் அப்படியே ஃபோர்ஸ் வர மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக பக்கவாட்லையும் சைட்லையும் தள்ளுற மாதிரி இருக்குது, அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் இது எதனால் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம முதல் முறையில் ஆரம்ப கட்டங்களில் வந்து தவம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடலில் இருக்கும் ஒரு அதிர்வு உயிரணுக்கள் வந்து இது பழக்கமே இல்லை இந்த உடலுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேத்து தண்ணி இருக்குன்னு வைங்களேன், அதில் கல் எரிஞ்சிங்கன்னா முதல்ல கல் எரியும்போது அது ஒரு அதிர்வு அதிர்ச்சி வந்த மாதிரி எல்லாமே ஒரு அதிர்வு தெரியும். அப்போது அதே
நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கல் விழுந்தாலுமே அந்த சேத்துக்கும் பழகிடும், நம்மளுக்குமே பெருசாக ஆர்வம் இருக்குது. முதல் கல் விஷயத்தில் தான் அட இது எப்படி போகுதுன்னு ரொம்ப ஆர்வத்தோடு வேறு கவனிப்போம். அந்த மாதிரி நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவப்பதிவுகள் வினைப்பதிவுகளோடு இந்த உடலை எடுத்து வந்திருக்கோம். இதுக்குள்ளே வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைவனை நோக்கிய பயணத்திற்கான முதல் சில அடிகளை எடுத்து வைக்கும் போது சில அதிர்வுகளும் வான்காந்த ஆற்றல் உள் நுழைவதற்கான ஏற்பாடுகளும் நிகழும். அப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக அது நடக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது போக போக சரியாயிடும் ஆச்சுங்களா. இதில் ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் போக 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 இது தொடர்ந்து 10 நிமிஷங்கிறது காமன் நேரம், அரை மணி நேரம், நாள் முழுக்க அப்படின்னு மாறும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. இப்போ புதுசாக போகும்போது அது என்ன இது என்னன்ட்டு இருக்கும், ஆனால் போங்க, தைரியமாக போங்க ஆச்சுங்களா. சித்தர்கள்லாம் அதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் போய் எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிச்சி எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆகவே நம்ம ஆரம்பத்திலேயே நின்றுட்டு இருக்கோம், நம்ம முன்னோர்கள் எவ்வளோ தூரம் நமக்காக போய் வழிகாட்டியிருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தவமுறை முறைகளுக்குள்ளாயும் வந்துட்டே இருங்க. வாழ்க வளமுடன். அண்ணா, என் வயது 24, 54 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன். திடீர்னு 2 நாள் ஆபாச படம் பார்த்து விட்டேன். இன்று சுய இன்பம் வேறு பண்ணிவிட்டேன், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சுய இன்பம் செய்த பிறகு மிகவும் கஷ்டமாக உணர்கிறேன், தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுள்ளது. நான் எப்படி மீள்வது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க 24 வயசு, 54 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்லை, மிக மிக சிறப்பு ஆச்சுங்களா. இப்போ எதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு கவனிங்க ஆச்சுங்களா. தோல்விகள் எல்லாமே அனுபவங்களா எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. தோல்விகள் எல்லாமே தாழ்வு மனப்பான்மையா இருப்போம், அப்படித்தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற சிவத்தை நம்ம இழந்தா நம்ம என்ன குழுக்குள்னா இருக்கும், ஐயோ போச்சே மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படி இருக்கும். ஆனா எதனால அப்படி ஆச்சு, ஒருவேளை மொபைல் போன் யூஸ் பண்றீங்களா, என்ன பிரச்சனைனால அப்படி ஆகுதுன்னு கவனிங்க. அடுத்த முறையெல்லாம் 50 நாள் கிட்ட எல்லாம் நெருங்கினீங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. உடலில் ஆற்றல் அபரிமிதமா இருக்குன்னு வைங்களேன், அப்போ ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகள்ல நம்ம உடல் சில சிம்டம்ஸ் சொல்லும். அது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜஸ் அந்த மாதிரி இருக்கிறது, இனப்பெருக்க உறுப்புகளை வந்து காரணம் இல்லாத தேவையற்ற நேரங்களில் வந்து ஒரு எழுச்சி உண்டாகிறது. அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இது போல நமக்கு தோணுச்சு அப்படின்னாலே நைட் ஃபாலு பெட்ரீம்ஸ் எல்லாம் வருது, சிம்டம்ஸ் கொடுக்கும். அப்போ அந்த சமயத்துல உஷாராயிட்டு ஆரம்பத்திலேயே உஷாராயிட்டா நம்ம ஒரு விந்துச்சலையின் பயிற்சி, முத்திரை பயிற்சல் இதெல்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டா தப்பிச்சுக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு கிணத்து மேட்டில் இருக்கேன், கிணத்து மேட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கேன். அது ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வச்சா நேரம் நடந்து போகலாம், ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வச்சா கிணத்துக்குள்ள விழுந்துடலாம். அப்போ ரெண்டுக்குமே ஒரே அளவிலான எனர்ஜி தான் தேவை ஆச்சுங்களா. ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வச்சு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதே ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் வச்சுட்டேன்னா வாழ்க்கையே திசை மாறிடும், உயிரே போனாலும் போயிருக்கு, கிணத்துக்குள்ள நீச்சல் தெரியலனா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எளிமையான வாய்ப்புகள் உண்டு, ரெண்டு பாதை உண்டு. ஒன்று அட்ஜஸ்ட் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் தோன்ற சமயத்தில் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் இந்த பக்கம் வைக்கிறீங்களா இல்லை கிணத்துக்குள்ளே வைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல இருக்குது. இப்போ இதெல்லாம் அனுபவமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் இந்த சூழ்நிலை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே திசையை திருப்பிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஒரு ஒரு சூழல் தோணுது அப்படிங்கும்போது அப்போவே ஓ இது உணர்வுகளை தூண்டுது அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம், ஒரே ஒரு முறை தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அது ஒரு முறையில் முடி, கிணத்துக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம், காலை வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் அப்போ காலை தூக்கிடலாம், வச்சு பார்த்துட்டு தூக்கிடலான்ட்டு இருக்கும், ஆனால் வைப்பீங்க விழுந்துருவீங்க. மேலே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் தலையை தூக்கி நிமிந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ அவ்வளோ உயரத்துலேருந்து 50 நாள் கடந்து 60 நாள் கடந்து விழுந்துட்டுமே அப்படின்னு இருக்கும். அப்புறம் திரும்பவும் மெதுவாக தானே மேலே ஏறி வர முடியும். ஆகவே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இதெல்லாமே வந்து பயணத்தில் நடக்கிற ஒரு சில அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அனுபவங்கள் வந்து உங்களுடைய நீண்டகால பயணத்திற்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எடுத்தோடனே 1000 நாள் கடந்தோடனே அந்த தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற வழி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது ரொம்ப நாள் இன்னும் நீண்ட நாள் கழித்து போய் ஆற்றல் இழப்பதை விட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி அனுபவம் வந்தது நான் உஷாராயிட்டேன், அதே போல் இப்போ 1000 நாள் கடந்தாலும் உஷாராக இருக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். மன உறுதி, தளர வேண்டியது இல்லைங்க. தோல்விகள் எல்லாம் அனுபவங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஆனால் சில பீப்புள்ஸ் டிஸ்லைக் போட்டுட்டு இருக்காங்க, என்னென்ன காரணம்னு. சகோதரரே ஆக்சுவலாக டிஸ்லைக்கு ஒன்று ரெண்டு போடுறாங்கன்னு வைங்களேன், அப்போது நாம் வந்து அவங்கள நினச்சி இரக்கம் தான் படணும். ஏன்னா அவங்க வந்து ஒன்று சுய இன்பத்தில் அடிமையாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ளே பூந்து ஆட்டிகிட்டு இருக்கும். அப்போது ரெண்டு விதத்துலேயுமே அவங்க ஆற்றலை விரயம் செய்கிறாங்க.
அப்போ ஆற்றல் விரயம் செய்யும் போது அவர்கள் இழப்பது சிவத்தைன்னு தெரியல, இதுல இறைவனையே இழந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால இது போல டிஸ்லைக் போடுறது அப்படியெல்லாம் பண்றாங்க. அது அந்த மாதிரி அந்த ஒரு மனநிலை வருது இல்லைங்களா, நெகட்டிவ் மனநிலை, அது ஆற்றல் விரயம் உயிரணுக்களுக்கு ஒரு ஸ்டெப் கீழே கொண்டு வருது. அப்போ பரவ நாம என்ன பண்ண முடியும், அவங்களை வாழ்க வளமுடன் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழட்டும் அப்படின்னு வாழ்த்துற தவிர ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்க. வாழ்க வளமுடன் கண்டுக்க வேண்டியது இல்லைங்க. நெகட்டிவ் பீப்புள்ஸ், தவறான இது பண்ணுறவங்க, அதெல்லாம் நிறைய நம்ம கடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க யாரையுமே வாழ்த்திட்டு விட்டுறலாம், ஆண்டவன் பார்த்துக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஐயா, நம் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணி மீது மீளாத துயரம் அடைந்தால், செல்லப்பிராணி மீளாத துயரம் அடைந்தால் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் அதை கருணை கொலை செய்வதை பற்றி பேசவும். நான் என் நாய்க்குட்டியை மச பிடித்த காரணத்தினால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. மனம் அதன் நினைவாகவே உள்ளது. பல ஆண்டுகள் பாசம் வைத்து விட்டதால் அதனை மறக்க முடியவில்லை. அவைகளின் மறுபிறவி பற்றி தங்கள் ஏதாவது அறிந்துள்ளீர்களா, தயவு செஞ்சு கூறவும். வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இந்த உயிரின பரிணாம வளர்ச்சியில் உச்சகட்டமாக இருக்கிறது மனிதன். மனிதனால் ஆறறிவோடு நம்முடைய இறைவனை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலோடு இருக்க முடியும். மற்ற பிராணிகள் எல்லாமே, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். இப்போ உங்களுக்கு இந்த நாய்க்குட்டி வந்து இது காலம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரியே அதே வயசில் இருக்கிற இன்னொரு உயிரினத்தை எடுத்து நீங்கள் அதே அளவுக்கான அன்பு கொடுத்து வளர்த்தும் போது அது அதே மாதிரி தான் வளர்ந்து வரும். ஆச்சுங்களா, அந்த நிறம் அதில் வேணால் மாறி வரலாம், ஆனால் குணநலன்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். உங்ககிட்ட வர்ற நாய்க்குட்டி உங்களுக்கு தகுந்தார் போல மாறி வளர்ந்து வரும். சின்ன சின்ன குணநல சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் சிறப்பு வாய்ந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்களிடம், அதாவது ஐந்தறிவு உயிரினங்களிடம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் ரொம்ப துடிச்சுட்டு இருக்காங்க முடியல, அந்த நாய்க்குட்டி உயிர் மச பிடிச்சிட்டு அது அதற்கும் நன்மை செய்யாமல் மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கும்போது அதை வந்து அது மனக்குழப்பம், மனப்பிரழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு அதுக்கு மனமே இல்லை, இருந்தாலும் இருக்கிற அந்த சின்ன ஒரு உயிர் இருந்தால் அதுலேருந்து காந்தம் வரும். காந்தம் இருந்தால் அதற்குண்டான அளவிலான ஆற்றல் வெளிப்பாடு இருக்கும் இல்லைங்களா, அந்த பிறழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போது அதை வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்தா பல உயிர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அது இறைவன் பாதத்துல சமர்ப்பிக்கிறது தவறில்லை. இது மாதிரி இருந்ததுனாலதான் நம்முடைய முன் கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கடா விட்டு இறைவனுக்கு படைக்கிறது அது எல்லாமே வந்து அவங்க ஒரு காரண காரியத்தோடு தான் செஞ்சாங்க. ஆனா அது தேவையற்ற விஷயம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித இனத்தை தவிர மற்ற கீழுள்ள எல்லா உயிரினங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனை உணர்ந்து ஐக்கியமாகும் தன்மை இல்லை அவர்களை. அதை பொறுத்த வரைக்கும் உணவு, இனப்பெருக்கு செயல்பாடு, அப்புறம் ஓய்வு, இவ்வளோதான் அதனுடைய வாழ்க்கை பாதையாக இருக்கும். யார் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல, அதற்கு அவர்களின் ரியாக்ஷனுக்கு தகுந்தாற் போல நன்றி உணர்வை காட்டிகிட்டு இருக்கோம். ஆகவே நீங்கள் பெருசாக மனதளவில் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்ம எது முக்கியமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நமக்கு எது தேவை, நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிற மனசே இறைவன் தான், அதன் உள்ளாக போக போக சிவமே உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆகவே பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை, அது இறைவனிடம் தான் ஐக்கியமாக இருக்குது. அது போல் கோடான கோடி உயிரினங்களே அனுதினமும் நம்ம நடக்கிற போது கூட நம்ம வந்து அழிச்சிட்டு தான் இருக்கோம். நம்ம அழிக்கிறோம் இல்லை, அது இயற்கையே அப்படி. ஆச்சுங்களா, ஓ இயற்கையே பரிணாம வளர்ச்சியில் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் இன்னொரு உயிரினம்ட்டு ஒன்றை ஒன்று வதைத்து வதைத்து தான் மேலே வந்துட்டே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அந்த உயிரினத்துக்கு செஞ்ச சேவையாக நினச்சிக்கோங்க, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அது போல் இருக்கிற இன்னொரு உயிரினத்தை, அந்த நியர்பை இருக்கிற அதே ஒரு நாய்க்குட்டினா ஒரு நாய்க்குட்டி எடுத்து அதுக்கு உணவளிச்சு அதன் உள்ளாக இருக்கும் இறைவனுக்கு உணவளிச்சு நீங்கள் அது ஒரு அதிசய ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு இறைவனுக்கு வந்து நம்ம போடுற ஒரு அர்ச்சனையை போல அந்த நாய்க்குட்டியை வளர்த்திட்டு வாங்க. அது சிறப்பாக இந்த இறந்து போன அந்த நாய்க்குட்டியின் ஆன்மாவும் முழுமையாக முக்தி அடையன்னு நினச்சிக்கலாம். நம்ம மனசுக்கு தான், நம்ம மனசு அமைதி அடையிறதுக்காக தான். வாழ்க வளமுடன். நேற்று நைட்டு 3:30 மணிக்கு பெட்ரீம்ஸ் வந்து ஸ்லீப்பில் விட்டுட்டேன், இனிமே இப்படி வராமல் இருக்க என்ன பண்ணணும், முத்திரை பதித்தல் அவர் வந்து செய்யும். வாழ்க வளமுடன். காலையில் 3:30 மணிக்கு வெட்ரீம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் கண்ட்ரோல் இல்லை, உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வெட்ரீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா முத்திரை பதித்தலை மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக மேல்பதிவு போட்டு ஆரம்ப கட்டத்தில் முத்திரை பதித்தலே அதிகமாக சொல்லிட்டு வரலாம். அடுத்தது, இது போல் வெட்ரீம்ஸில் ஆற்றல் விரயமாகாமல் இருக்கிறதுக்காக, வெட்ரீம்ஸ்னால் கனவுகள் வருது, உயிராற்றல் நம் உடல் பலவீனத்தினால் மீறி வெளியில் போயிடுது. அப்போது விந்துஜயம் பயிற்சி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாளுக்கு அப்புறம் இது போல் வெட்ரீம்ஸ் ஆனாலுமே நீங்கள் ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பெரிய இழப்பு வராது. வெட்ரீம்ஸ் வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை. ஆகவே முத்திரை பயிற்சியும் சேர்த்து விந்துஜய பயிற்சியும் சேர்த்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தியானம் அல்லது அதையும் அடுத்த ஸ்டேஜாக இருக்கிற தவ முறைகளை செஞ்சுட்டு வரலாம். வாழ்க வளமுடன். ஆனால் 96 நாட்கள் வெற்றிகரமாக நோ ஃபேப்ல இருந்தேன். ஆனால் கடைசியாக 6 நாட்கள் எனது ஆண் உறுப்பில்
ஒரு வகையான நமைச்சல் அரிப்பு இரவு நேரங்களில் மட்டுமே வந்தது. 5 நாட்கள் தூக்கமே இல்லை. அதனால் இந்த சக்தியை வெளியேற்றிவிட்டேன். இது போன்ற சூழ்நிலையில் என்ன செய்வது? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்க வந்து விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யணும். ஆற்றல் வந்து இது போன்ற உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டுது இல்லைங்களா ஆரம்ப கட்டத்திலேயே. ஒன்று, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகளை நீங்க சுத்தம் பண்றங்கிற பேர்ல ஏதாச்சும் நீங்க இதா பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அது உங்களுக்கு ஒரு சிம்டமாக காட்டப்பட்டிருக்கும், ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் நாள் போட்டிருக்கணும். வாட்டர் ஃபாஸ்டிங் 2 நாள் 3 நாள் போட்டுக்கலாம், அல்லது விந்துஜயம் பயிற்சி உடனடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், உடன் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கலாம். இப்போ தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் அடிக்கடி. ஸோ உங்களை மேம்படுத்தி கொள்ள இது போன்ற விஷயங்களை நமக்கு உணர்த்தப்படுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, துரிய சக்கரம்னு சொல்லுவாங்க, சகஸ்ரார தலம்னு சொல்லுவாங்க. அந்த சகஸ்ரார தலம் எப்போ இயங்கும் தெரியுங்களா? நம் உடலில் நந்தியின் உருவமாக இருக்கிற நம்முடைய விதை பையில் ஆக்டிவேஷன் நடந்தால் தான் இங்கே நிகழும். ஆச்சுங்களா? பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அந்த அதே எப்படி விதைப்பையில் போய் ஆக்டிவேஷன் அப்படின்னா அது தானாக நிகழும். உயிரணுக்கள் மேலே போக போக துரியத்தில் துடிக்கும் போது நம்முடைய இனப்பெருக்க பாகங்களிலும் அந்த விதைப்பை போன்ற பாகங்களில் துடிப்பு அதிகமாக கிடைக்கும், தெரியும். ஏன்னா உயிரணுக்கள் மேலே டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துறக்கா. அப்போது அதே மாதிரி தான் நம்முடைய இனப்பெருக்க பாகங்களில் சில விஷயங்கள் நமக்கு சிம்டம்ஸாக காட்டுதுன்னா நம்ம உடல் ரெண்டே விஷயம் ரொம்ப அதிகம் இல்லைங்க, மேல்நிலை சக்கரம் ஒன்று, கீழ்நிலை சக்கரம். அப்போ மூலத்வாரத்தை முக்காரம் இட்டு மேலைத்துவாரத்தில் மேல்மனம் வைத்திருந்தேன். அப்போ மூலத்துவாரத்தில் உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சதுன்னா அது மேலைத்துவாரம் வரை பாதிப்பு இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற சூழ்நிலைகளில் பயிற்சிகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வண்டி போகுதுன்னா பிரேக் போடுறோம்ல, அந்த மாதிரி தான் வீங்களேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து விக்னேஷ் விஐபி சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, ஆனால் விருச்சிகம் ராசிக்கு கர்ம வினை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஆன்மீகத்துக்கும் இந்த ராசிக்கும் என்ன தொடர்பு? வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக வந்து இந்த ஆஸ்ட்ராலஜிலலாம் பெரிய ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத விட, பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதையெல்லாம் கடந்துருவீங்க, இதெல்லாம் கடந்து வந்துடுவோம். இப்போது 90 நாள் பிரம்மசரியத்தை கடந்து வந்துருங்க, அதுக்கப்புறம் விந்துஜயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு தவமுறைகளை ஆழ்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கனாலே இது போன்ற இந்த கோள்களின் தாக்கம் இது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் விடுபட்டுறலாம். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த ராசி பலன் அது இதுன்ட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதனுள் போந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே போந்துட்டு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கால்குலேட் பண்ணிட்டு நேர விரயம் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்துக்கும் மேலே சிவத்தையே நமக்குள்ளாக வச்சுருக்கோம். அப்போது அந்த சிவத்தை சக்தியோடு இணைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது மேல்நிலையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா 7.5 சனியே ஒன்றும் பண்ணாது, சரிங்களா? அப்போது சமுதாயத்திலிருந்து நமக்கு சில பாதிப்புகள் நம்முடைய வினைப்பதிவுக்கு ஒப்ப வரலாம், ஆனால் அது நம்மை பாதிக்காமல் இருக்கும். ஆச்சுங்களா? நம்ம எந்த விதத்துலையும் பாதிக்காது. அப்போது நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேஷனாக போயிட்டுருக்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த ராசி பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்கள் ஆற்றலை விரையும் செஞ்சுட்ருக்க வேண்டியதில்லை, உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். ஆனால் 19 நாள் கடந்து வந்திருக்கேன், நரம்பு பாதிப்பு உள்ளது, தினமும் உடல் பயிற்சி செய்கிறேன், எனர்ஜியாக இருக்க பாதாம் பிஸ்தா பருப்பு சாப்பிடலாமா? அதிகமாக அரிஜஸ் வருமானா? பதில் கூறவும். அதாவதுங்க, நம் உடலில் ஆற்றல் விரயம் அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தான், உயிரணுக்களை மனதின் மூலமாக, இந்து சக்தியின் மூலமாக, காம உணர்வுகள் மூலமாக, காதல் இது போன்ற எண்ணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம விரயம் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் விரயமாகும். ஆனால் நம்ம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஆற்றல் விரயத்தை தடுத்துறோம். அப்போது தடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆனது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். இப்போ ஒரு நீங்கள் 19 நாள் வந்திருக்கீங்க, இனி ஒரு ஃப்ளாட் லைன் வரணும், வந்துச்சுன்னா குறைபாடுகள் சீராவதற்கு அதுவரை மனசு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கொஞ்சம் கவலையாக எல்லாமே இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் பொருட்படுத்தாது, பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காகவே வந்தீங்கன்னா நாளடைவில் வந்து மிக எளிமையாக வலிமை அடைஞ்சிருவீங்க. இந்த உணவு தான் இந்த உணவு தான் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை, ஏன்னா உங்கள் ஏரியாவில் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே என்ன விளையுதோ அதுதான் உங்கள் உடலுக்கு பொருத்தமான உணவு. நான் வந்து இந்த ஆப்பிள் பாதாம் பிஸ்தா நம்ம ஏரியாவில் விளையாத எதையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டுங்கிற அவசியமே இல்லை. ஆப்பிளை விட கொய்யா பழத்தில், அது நாட்டு கொய்யா பழத்தில் அபரிமிதமான ஆற்றல் சக்தி உண்டுன்னு இப்போ வணிக விஞ்ஞானங்களே கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போது நாம் ஏன் வெளிநாட்டுக்காரன் தயாரித்து வச்சது போய் நம்ம சாப்பிடணும்? நமக்கு சுற்றி இருக்கிற என்ன பழங்கள் கம்மி விலையில் கிடைக்குதோ, கம்மி விலையில் கிடைக்கிறது நம்மை சுற்றி இருக்கிற விஷயமா தான் இருக்கும். அப்போ அதை வாங்கி அதிகமாக பயன்படுத்துங்க. ஆற்றல் விரயத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னால உடலுக்கு தேவையான எனர்ஜிங்கிறது இயல்பாக கிடைச்சிடும். உடலுக்கு தேவையான எனர்ஜி வெறும் உணவிலிருந்து மட்டும்னு நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பலவீனம் தாகும். நீங்கள் அடிக்கடி தியானம், மனசு அமைதி அடைகிற நிலை இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கனாலே வான்காந்த ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜியெல்லாம் நிறைய துவங்கும். அப்போது உடல் குறைபாடுகளும் படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரரை. அடுத்தது வந்து ஜெகன்கிற சகோதரர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு, 15 நாளுக்கு ஒருக்கா உயிரணுக்கள் விரயமாயிருது, விந்து சக்தி லீக் ஆகிட்டுருக்கு, மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள். குழந்தை இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறீங்க. வாழ்க வளம். 15 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? பிரம்மசரியத்தில் 5 நாளைக்கு ஒருக்கா போகுது அப்படின்னா
நீங்கள் வந்து இதை கண்டுக்கூடாது ஆச்சுங்களா. நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லாமல் இருக்குது, ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக போகுது அது இது இந்த மனநிலையெல்லாம் விட்டுருங்க. முத்திரை பயத்திலே ஆழ்ந்து சொல்லிவிட்டு 15வது நாள் ரீச் ஆனோடனே ஒரு 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு விந்துஜலம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 48 நாள் 48 நாள் 48 நாள் 3 முறை 48 நாட்களை கடக்கணும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ 3 முறை 48 நாள் கிட்டத்தட்ட 120 நாட்கள் வரைக்கும் மேலே போயிடுவீங்க. அதுக்கப்புறமேலே ஒரு நல்ல சுபயோக சுப தின மாதமாக பார்த்து உங்கள் நல்ல ஏதாச்சும் ஒரு கோவிலில் போய் வணங்கிட்டு உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒற்றைப்படை நாட்களில் 7, 9, 11 போன்ற நாட்களில் இணைந்தால் பெண் குழந்தையும், இரட்டைப்படை நாட்களில் 2, 4, 6, 8 இது போன்ற சூழலில் இணைஞ்சீங்க அப்படின்னா ஆண் குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு சிவானந்தர் கூட சொல்லியிருக்காரு. ஆகவே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நீண்ட நாட்கள் ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து வரும் உயிரணுக்களை ப்ராப்பராக 15 நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்மிட்டேஷன் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக பண்ணிட்டு அப்படியே கழிச்சு அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா கருவிலேயே திருவுடைய குழந்தையாக பிறக்கும் ஆச்சுங்களா. ஸோ ஆகவே இந்த விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு 3 முறை 48 நாட்களை கடந்துட்டு மன உறுதியோடு, மனசில் அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு, அப்போ மனதுக்கு முத்திரை பயிற்சியிலும் சொல்லிட்டு வாழ்க்கை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா. இப்போ குழந்தை இல்லை அப்படிங்கிறக்காக அனுதினமும் அதற்கு முயற்சி பண்ணுறங்கிற பேரில் ஆற்றல் விரயத்தை செலுத்திட்டே இருந்தீங்கன்னா அப்போது அதன் மூலமாக வந்து பலவீனமான குழந்தை கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து முதல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காங்க. ஆண்களின் அடிப்படை குவாலிஃபிகேஷனே பிரம்மச்சரியம் தான். அப்போது அதில் ஸ்ட்ராங்காங்க, அப்புறமேல் எல்லாம் தானாக நடக்கிறக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நேச்சுரல் இந்தியா அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, ஆனால் எனக்கு இருதுருவ மனநோய் அப்படிங்கிற ஒரு மனநோய் இருக்குன்னா அதனால் எனக்கு பெண்களை பற்றி அதிகமான சிந்தனை வரும், இதனால் அதிகமாக சுய இன்பம் மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகி போயிட்டேன், அறிவுரை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இரு துருவ மனநோய், அத நோய், இந்த நோய், மனசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயெல்லாம் கிடையாது, எந்த மனசுக்குமே நோய் வராது. பாவப்பதிவுகளை வந்து உயிரணுக்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போன்ற கற்பனையை உங்களுக்கு நீங்களே ஒரு நோயை உருவாக்கி கொள்ளாமல் அதே மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டு டபுள் மடங்கு ஆற்றலோடு மனசு இருக்குன்னா முத்திரை பதத்தில் சொல்லுங்கள். முத்திரை பதத்தில் ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்புறமேல் வந்து இந்த உடலில் இருக்கும் கலங்கங்கள், மனதில் இருக்கும் கலங்கங்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவப்பதிவுகள் தான் அப்படி தோண காரணம். அப்போது தவங்களை அதிகப்படுத்துவது, நேச்சுரலாக இயற்கையான முறையில் நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஆபாச விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அப்புறமேதமாக பலவீனம் அடைஞ்சிடுறீங்க. அப்போது பலவீனம் அடை, 2 துருவ மனநோய், 3 துருவ மனநோய்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சா பலவீனம் தான் ஆகிட்டே போகிறீங்க. அப்போ அதை முதல் விடணும் அப்படின்னா அதற்கான பாதையில் நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துக்கங்க. முதல் இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதே மாதிரியே சிக்கி 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 மாட்டிகிட்டே இருக்கீங்கன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யும்போது ஒரு புது வைப்ரேஷனில் இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபடலாம். ஸோ கொஞ்சம் இடமாற்றம் ஏற்படுத்திக்க முடியுமா பார்த்துட்டுங்க. முத்திரை பயிற்சியை சொல்லிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான மனிதனாக 15 நாள் கடந்தவுடன் விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு முடிந்த அளவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தியான தவ பயிற்சிகளை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கே மாற்றம் தெரியும். முதல்ல பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக மாறுங்க. உயிரணுக்கள் வலிமை அடையும் போது மனமும் வலிமை அடையும். மனசு வலிமை அடைஞ்சு அதில் இருக்கிற நோய் நொடிகளாக குணமாகும். பேசிக்கே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது அதனால தான் நினச்சிட்ருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அதை நினைக்கிறதுனாலயே அது அதிகப்படியாக ரிஃப்ளெக்ஷன் ஆகி நீங்கள் சிக்கிக்கிறீங்க. முதல்ல அது அந்த நினைக்கிறத முத்திரை பதித்தலுக்காக மாற்றிக்கிங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். பழைய வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி அடிக்கடி பாருங்கள், எல்லாம் பதிவு தான். அந்த பதிவுகளை மேல் பதிவு மூலமாக மாற்ற முடியும். அப்போது பிரம்மச்சரியம் தொடர்பாக நம்ம பேசிக்கிறதெல்லாம் நிறையா கேளுங்க. கேட்கும்போதே உங்களுக்குள்ள மனசுக்கு வந்து மனசுக்கு ஒரு திறம் கிடைச்சிடும் ஆச்சுங்களா. மந்திரங்கள் சொல்கிற காரணமே மனசுக்கு திறம் கிடைக்கணும்னு தான். அதுபோல் இதெல்லாம் நம்ம பிரம்மச்சரியம் சார்ந்த விஷயங்களையாக கேட்கும்போது மனசுக்கு ஒரு திறம் கிடைச்சி ஒரு முடிவு எடுக்கும் ஸ்ட்ராங்காக. அதுக்கு ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதே இதில் கான்சன்ட்ரேஷனில் மனநிலையில் இருக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது சகோதரர் வந்து இதுக்காக ஒரு கமெண்ட்ஸும் போட்டிருந்தார், உங்களுக்காகவே போட்டிருந்தாரு, அதையும் படிச்சிடறேன். பைபோலார் டிசார்டர் ப்ரோ, 15, 10, 15 மண்டலம், அதாவது மோர் தென் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக பிரம்மச்சரியம் இருக்கணும், எல்லாம் சரியாயிரும். கம்ப்ளீட் பிரம்மச்சரியம் மீன்ஸ் 0 எரெக்ஷன், 0 செக்ஷுவல் தாட்ஸ். டாக்டர் சொல்கிற என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், பட் ஒரு ட்ராப் கூட லைஃப் ஃபோர்ஸை எனர்ஜி கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரிமெம்பர், 0 எரெக்ஷன், 0 செக்ஷுவல் தாட்ஸ், ஃபுல் ரிக்கவரி ஆயிடுவீங்க. வாழ்க வளமுடன். ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டர் ரேட்டட் தமிழா அப்படிங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, அது வந்து வாழ்க்கையின் நிலையாமையை ப்ராக்டிக்கலாக உணர்த்துற மாதிரி இருந்தது, அதனால நான் அதை படிக்கிறேங்க. கரகாட்டக்காரன் படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம். அந்த படம் 1989 வந்துச்சு. அதில் நடித்த ராமராஜன் நிலைமையை இப்போ பார்த்தா
பாருங்க எப்படி இருக்கு. 30 வருடங்கள்ல வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு யோசிக்க வைக்குது. இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரவரி ரெண்டல் ஹவுஸ் போலதான். வந்த இடத்தை தங்க நினைச்சா கண்டிப்பா செய்த கர்மங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு சீக்கிரமா முடிச்சுட்டு போறது நல்லது. வாழ்க வளமுடன் அருமை அருமை சகோதரரே. ஆக்சுவலா வந்து டெம்பரவரி ரெண்டல் ஹவுஸ் தான் வாழ்ற வாழ்க்கை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தங்கி இருக்கணும்னா வாடகை கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக கர்ம வினைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கும்போது அது என்னென்னா, நம்ம இந்த சாதாரண நிலையில் இருக்கிற நம்முடைய ஆற்றலை முதல் நம்ம வலிமையாயிட்டே வரணும். யோசிச்சு பாருங்கள், இப்போ ரெண்டல் ஹவுஸ் மாதிரி உடல் இருக்கிறோம் அப்படின்னு சகோதரர் சொன்ன மாதிரி, ரெண்டல் ஹவுஸ்லேயே எத்தனை நாள் இருப்போம், நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்திக்கிட்டே வரும்போது ஓன் ஹவுஸுக்கு மாறலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஆகவே பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அது அன்றி இப்போ பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள், இப்போ டிவியில் பார்க்குறோம், அதில் பார்க்க கரகாட்டக்காரன் படம் சொல்கிற மாதிரி தான். இப்போ அவர் நிலைமை பாருங்கள். அதே மாதிரியே ஜிம்முக்கு போய் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்ட்டுங்க சொல்லிட்டு இருக்கிற எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற நிலைமை வயசானதுக்கப்புறம் அவங்க நிலைமை பாருங்கள், பயமாக இருக்கும். இவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்க்கை ஓடிட்டே தான் இருக்கும். இந்த சுழல்குள்ளே சுற்றிட்டே இருந்தால் சுற்றிட்டே இருக்கலாம். எப்போ தான் வெளியில் வர்றது அப்படின்னா, எப்போ வெளியில் வர முடியும் அப்படின்னா வலிமை வேணும். அந்த வலிமை அப்படிங்கிறது எதுலேருந்து தான் கிடைக்குது அப்படின்னா, பாதாம் பிஸ்தா சாப்பிட்டா கிடைக்குமா அப்படின்னா இல்லை. நீங்கள் கஞ்சி மட்டும் குடித்தாலும் பரவாயில்ல, அந்த கஞ்சியினால் கிடைக்கிற அந்த ஆற்றலை, உயிரணுக்களாக மாறுற அந்த ஆற்றலை வீண் செய்யாமல் இருக்கணும் ஆச்சுங்களா. அப்போது சிறுக 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 பெரிய பெரிய கோட்டை கூட கட்டிடலாம், ஆனால் ஆற்றல் விரையும் செஞ்சுட்டு இருந்தால் ஒரு பயனுமே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. ஆகவே சகோதரர்களே, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையாமை, நிலையாமை தான். ஆனால் நமக்கு இறைவன் உயிரை, தந்தையார் கொடுத்த அந்த உயிரை காப்பாற்றி அதை நிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த உடலை இறைவன் கொடுத்துருக்கிறார். அது நிலைப்படுத்துறது மீன்ஸ் வந்து உடலை நிலைப்படுத்துறது இல்லை, உடலில் இருக்கும் உயிரை நிலைப்படுத்த. அந்த உயிரை நிலைப்படுத்துறதுக்கு அடிக்கடி அடிக்கடி பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அதே சமயத்தில் மனதை சூன்ய நிலை கொண்டு வருவதற்கான பயிற்சி முறைகளையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜய பயிற்சி முறைகளையும், அடுத்தது இந்த சக்கரங்களில் உணர்வு கிடைக்கும் போது அதிலேயே கவனிச்சுட்டு இருக்கிற பக்குவத்தையும் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக விரைவில் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவரவர்கள் வினைப்பதிவுகளுக்கு தகுந்தார் போல் கொஞ்சம் காலமாற்றம் வரலாம், உடல் பாதிப்புகளுக்கு தகுந்தார் போல் கொஞ்சம் காலமாற்றம் வரலாம், ஆனால் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். இன்றைக்கி நிறைய கேள்வி பதில் வந்துருச்சிங்களா, சரி எல்லாருக்கும் பதில் அளிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டேன். நாளை தினம் இதே மாதிரியே ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.